வெல்கம் டு வில்லேஜ் வாக் தமிழ். என் தமிழ் மக்களுக்கு என் இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் தான் ரொம்ப சிறப்பான இடம் தாங்க. சென்னைக்கு அடுத்து திருநெல்வேலியூரில் ஒரு அழகான நத்தம்பேடுங்கிற ஒரு கிராமத்தில் ஒரு சிறப்பான ஒரு கோயிலுக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோம். ஒரு 4 மாதத்துக்கு இடைவேளைக்கு பிறகு நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ இனிமேட்டு அந்த தவறு நடக்காது. வாரந்தோறும் ஒரு வீடியோ பதிவு நிச்சயம் வந்து பதிவிறக்கப்படும். அருள்மிகு எம்ஜிஆர் ஆலயம், டாக்டர் புரட்சித் தலைவர், முன்னாள் முதல்வர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்காக ஐயா கலைவாணன் அவர்கள் ஒரு ஆலயமே எழுப்பியிருக்காருங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். நுழைவாயில் ரைட் ஹேண்ட் சைடில் அருள்மிகு எம்ஜிஆர் ஆலய விநாயகர் வந்து பிரசித்தம் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப சிறப்பாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அவரோட எம்ஜிஆரோட மூலவர் சன்னதி இங்கே இருக்குது. உற்சவ மூர்த்தி இறைவர் எம்ஜிஆர் அவரோட இந்த சிலையை பாருங்கள். ஸோ இங்கே தேர் திருவிழாவும் நடக்கும். திருவிழாப்போ ஊர்வலமாக வந்து டாக்டர் எம்ஜிஆர் அவர்களோட இந்த சிலையை தான் வந்து ஊர்வலமாக எடுத்துகிட்டு போவாங்க. இது முழுக்க முழுக்க ஐமோனில் செய்யப்பட்ட சிலை. இது இறைவனின் தாயார் சத்யபாமா அவர்களுக்கும் ஐயா வந்து சிலை வச்சுருக்காரு. கோயிலோட பின்புறம் கோபுரத்தில் பார்த்தீங்கன்னா 3 மதங்களையும் அடிப்படையாக வைத்து உருவங்களில் வந்து பதிச்சிருக்காங்க, பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கவே ரொம்ப புல்லரிக்குது. இப்போ சன்னதிக்கு நம்ம போவோம். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஆலயம் அவர் கட்டின ஐயா கலைவாணன் அப்புறம் சாந்தி அவர்களோட அந்த இது இருக்குது. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ஐயா எம்ஜிஆர் சிலை வந்து அழகாக வடிவமைச்சிருக்காங்க. மூலவர் ஒருத்தர் இருக்காங்க, அதுக்கு பின்னாடி அவரோட திருவுருவ சிலை இருக்குது. டாக்டர் எம்ஜிஆர் அவர்களோட ஒரு சிறப்பான கோயிலை தான் பார்க்க போகிறோம். அது இல்லாமல் இக்கோயிலை கட்டின கலைவாணன்ட்ட நம்ம கேட்டு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த ஐயாவை மீட் பண்ணலாம், வாங்க. அனைவருக்கும் வணக்கம். வில்லேஜ் வாக் தமிழ் சேனலில் இருந்து என்னை வந்து பேட்டி எடுத்ததுக்கு இல்லாமல் இறைவன் எம்ஜிஆர் சார்பாக மிகவும் நன்றி அந்த சேனலுக்கு. அதாவது என்னுடைய வரலாறு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுமே இல்லை, நான் ஒரு சாதாரண பேப்பர் போடுற தொழிலாளி. என்னுடைய தொழில் வந்து முரசொலி, தினமலர், தினத்தந்தி இதெல்லாம் வந்து கடைகளுக்கு சப்ளை பண்ணி அதன் மூலிமா என்னுடைய வாழ்க்கையை நான் பண்ணியிருந்தேன். அப்படி இருக்கும்போது இறைவன் எம்ஜிஆருடைய ரசிகனாக இருந்தேன். ரசிகனாக இருக்கும்போது எனக்கு வந்து அவருடைய படங்களை பார்த்து 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 அவர் மேலே ஒரு ஈடுபாடு, ரொம்ப ஈடுபாடு வந்தது. அதாவது நான் வந்து ஒரு சாதாரண ஒரு சினிமா ரசிகன் தான். அதாவது எம்ஜிஆருக்கு வந்து இறைவன் எம்ஜிஆரை பார்த்தவுடனே எல்லாரும் வந்து அவருடைய கட்டவுட்டுக்கு கையிலே கற்பூரம் கட்டுறவங்களை நான் பார்த்தேன். நான் வந்து இறைவன் எம்ஜிஆருக்காக அந்தளவுக்கு கை கட்டி விசில் அடிக்கிறது தெரியாது, விசில் அட்டதில்லை இது வரைக்கும். ஆனால் இருந்தாலும் அந்தளவுக்கு அவர் மேலே ஒரு ஈடுபாடு எப்படி வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து படிக்கலை, நான் படித்தது வந்து இறைவன் எம்ஜிஆருடைய படம் தான் எனக்கு வந்து பாடம். அதாவது எப்படி நான் வாழணும் அப்படின்றத வந்து எனக்கு வந்து ஒவ்வொரு படத்து மூலியமாக எனக்கு வந்து அவர் சொல்லி கொடுத்து வளர்த்தாருன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இறைவன் எம்ஜிஆர் மேலே ரொம்ப ஈடுபாடு இல்லைன்றதுக்கு வந்து காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா, 77 வரைக்கும் அவர் மேலே ரொம்ப ஈடுபாடு வந்து அவருக்கு முதலமைச்சர் ஆகும்போது அவர் மவுண்ட் ரோடில் வந்து பதவி ஏற்கும்போது அந்த எல்இஸ் ரோடு முனையில் சுரங்கப்பாதையில் நின்று பார்க்குறாங்க. அதான் நேரடி தொடர்பு. இறைவன் எம்ஜிஆருக்கும் எனக்கும் இருக்க நேரடி தொடர்பு அது ஒன்று தான். எனக்கு முன்னாடி ஒரு 500,000 பேர் இருக்காங்க. அங்கேருந்து அதை பார்த்தேன். பார்த்துட்டு அதோடு எனக்கு சினிமா மோகம், அப்போ வந்து எனக்கு 18 வயசு, சினிமா மோகம் எனக்கு ஜாஸ்தியாக இருந்ததால் கமல்ஹாசன் பின்னால் போயிட்டு கமல் ரசிகனாக ஆகி கமல் படங்களை 16 வயதில் 16 தடவை, சிகப்புரதர்கள் 10 தடவை இப்படி படம் பார்த்துருக்கேன். இப்படி படம் பார்த்துங்க நான் வந்து 1987 இறைவன் எம்ஜிஆர் வந்து தெய்வம் ஆகிறார் டிசம்பர் 24. அதுக்கப்புறம் தான் எனக்கு அவர் மேலே
ரொம்ப ஈடுபாடு வந்தது. அதுக்கப்புறமா நான் அவரை பற்றி படிக்கிறேன், கேட்குறேன், பார்க்குறேன், தெரிஞ்சுக்கிறேன். அதடா இவர் தான், அதுக்கு முன்னாடி நான் வந்து கடவுள்னு பார்த்திங்கன்னா நான் சிவனை கும்பிட்டேன். அவரை கும்பிட்றதுக்கு காரணம் அன்பே சிவம் அப்படின்றதுக்காக நான் வந்து நிறைய அன்பு நிறைய காட்டினவர் சிவன் தான், அதனால் சிவனை கும்பிடுவோம் அப்படின்ற ஒரு முறையில் நான் அவரை சிவனை வந்து ஒரு மதித்து கும்பிட்டுருந்தேன். அதுக்கப்புறமா நான் படிக்கிறேன் பார்க்குறேன் தெரிஞ்சால் பார்த்தா அன்பு வந்து எம்ஜிஆர் தான் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப வெட்ட வெளிச்சமாக இப்போத்தி சூழ்நிலைக்கு, அதாவது நான் வாழ்ந்த காலத்தில் ஒரு சிவன் பிறந்து சிவன் வாழ்ந்தார்னா அவர் எம்ஜிஆர் தான் அப்படின்றதுல நிலைமைக்கு நான் வந்து என்னுடைய இது ஃபுல்லாகவே நான் உட்காரும் போதும் எழுந்துக்கும் போதும் இறைவா புரட்சி தலைவாக இந்த ஏழையை காப்பாற்றுன்னு உட்காரவே எழுந்துப்பேன். எப்போ டிசம்பர் 24 அப்புறம், 87 அப்புறம். அதுக்கப்புறமா என்னுடைய அதனுடைய பலன் வந்து நான் உட்காரும் போதும் எழுதும் போதும் நான் அவர் கும்பிட்டதுடைய பலன் தான் என்னுடைய மனைவி இதான் பாருங்க, அவங்க சாந்தி அம்மையார். அதாவது நான் கும்பிட்டதுடைய பலன் வந்து மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவன் அப்படின்றாங்கல்ல. நான் கும்பிட்டு நான் அதாவது ஒவ்வொரு ஒரு கடவுளை எதுக்காக கும்பிட்றோம், நம்ம நல்லா இருக்கணும், நம்ம முன்னேறணும், நம்ம மேலும் மேலும் வளரணும், இது ஒன்று தான். எல்லாருமே கடவுளை கும்பிட்றதுக்கு காரணம் அது ஒன்று தான், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம மேலும் மேலும் வளரணும், நம்ம நல்லா இருக்கணும், அதுதான். இப்போ நான் வந்து கல்யாணம் ஆகலை அப்போ அப்போ நான் கும்பிட்றேன். 3 வருஷத்தில் கல்யாணம் ஆகுது. 3வது வருஷம் என்னுடைய மனைவி வராங்க. அவங்கள நான் மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க மனசில் இறைவன் எம்ஜிஆர் என்ற நல்ல நல்ல நலம் பார்த்து நாணயத்தை வேதன்னு சொல்லிட்டு இறைவன் எம்ஜிஆர் சொன்னார்ல விவசாயிகள், அதே மாதிரி நான் வந்து என்னுடைய எம்ஜிஆர் என்ற விதையை நான் அவங்க மனசில் விதைச்சேன். அவங்க வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச கடவுள் வந்து மாதா. அவங்களும் வந்து மாதாவை என் மனசில் விதைச்சாங்க. எப்படி விதைச்சாங்கன்னா, அதாவது பெசன் நகர் மாதா கோயிலுக்கு என்னை அடிக்கடி அவங்க இட்டுன்னு போவாங்க, நானும் போவேன், அவங்களும் போவாங்க, நான் அவங்கள இட்டுன்னு போவேன், அவங்க என்னை இட்டுன்னு போவாங்க. பட் ஆனால் நான் வந்து இது வரைக்கும் நீ எம்ஜிஆரை கும்பிட்டு தான் ஆகணும்னு நான் சொன்னது கிடையாது. அதே மாதிரி அவங்களும் நீ வந்து மாதாவை கும்பிட்டு தான் ஆகணும்னு சொன்னது கிடையாது. ரெண்டு பேரும் அவங்க கூப்பிட்றாங்கன்றதுக்காக நாங்கள் போவோம். என்னுடைய இறைவன் எம்ஜிஆருடைய அந்த இதயக்கணி நடத்துகிற ஃபங்க்ஷனு, ராஜி நடத்துகிற ஃபங்க்ஷனு, ராஜ்குமார் நடத்துகிற ஃபங்க்ஷனு, இவங்க இந்த பக்தர்கள்லாம் நடத்துகிற ஃபங்க்ஷனுக்கு எல்லாத்துக்கும் நான் வந்து என்னுடைய மனைவி இட்டுன்னு போவேன். இட்டுன்னு போய் எம்ஜிஆர் என்ற விதையை நான் விதைச்சதால தான் அந்த விதை வந்து இன்றைக்கி செடியாகி மரமாகி இன்றைக்கி வந்து கோயிலாகி இப்போ வந்து கோயில் கட்டுறாங்கன்னு அது சாதாரண விஷயம் இல்லை. அதாவது ஒரு மனிதனை கோயில் ஆக்கி மனிதனை கூட இப்போ ஒரு சாய்பாபா இருக்காருன்னா ஒரு மனிதன் அவரை நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம கடவுள் ஆக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா அவர் வந்து ஒரு நடிகைங்க கூடலாம் ஒரு தொழில் பண்ணலை, டான்ஸ் ஆட மாட்டார், ஒரு சினிமா நடிக்கலை, அந்த மாதிரி ஒரு அதாவது அது வந்து அந்த சினிமா தொழிலில் போல இந்த சாய்பாபான்ற மனிதனை சொல்லி இயேசுநாதன் மனிதனை சொல்லி இவங்களெல்லாம் நம்ம ரொம்ப ஈஸியாக கடவுள் ஆக்கலாம். ஆனால் எம்ஜிஆரை கடவுள் ஆக்கிறதுன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அது வந்து அவர் வந்து இந்த ஒரு நடிகன் இல்லையா, அந்த நடிகனை வந்து ஒரு லேடி வந்து ஒரு பொம்பளை வந்து இந்த மாதிரி ஒரு கடவுள் ஆக்கிறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். அதுவும் அவங்களுக்காக இல்லை, நான் சொல்கிறத கேட்டு அதுக்கப்புறம் இறைவன் எம்ஜிஆரை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கின்னு சரி இப்போ நீ அதாவது முதல் எடுத்த உடனே நான் கும்பிட்றதை பார்த்துட்டு அவங்க வாயிலேருந்து தான் வந்தது, நீ இவ்வளோ பக்தியாக இருக்கே, நீ அவருக்கு கீ செயின் ஸ்டிக்கர் இதெல்லாம் 10 மாதத்தில் போயிடுமே, ஒரு 10க்கு 10 கோயில் கட்டு அப்படின்னு சொல்ல வச்சது யாருன்னா இறைவன் எம்ஜிஆர் அவங்க வாயிலேருந்து சொல்ல வச்சார். அவங்க வாயிலேருந்து வந்தது 10க்கு 10 கோயில் கட்டுன்னு சொல்ல வச்சார். அந்த கடவுளே எங்களை 10 சென்ட் வாங்க வச்சார். அதாவது இறைவன் எம்ஜிஆர் நாடோடி மன்னனை சொல்வார், நம்பாம கெட்டவங்க நிறைய உண்டு, நம்பிக்கட்டவர்கள் இன்று வரை இல்லைன்னுவார். எப்போ சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா 1958 சொல்கிறார். நான் 59 பிறக்கிறேன், நாடோடி மன்னன் வந்தது வந்து 58, நான் பிறந்தது வந்து 59. கலைவானன்றவன் நம்புவான், அவனை நம்பி அவரை நம்பினா நம்ப இன்னைக்கு கடலை பாருங்க. இன்றைக்கி மலேசியாவிலேருந்து 22 குடும்பம் வந்து போயிருந்துச்சு. யார் நான் வந்து இதே 18 லட்சம் செலவு பண்ணி நான் கோயில் கட்டினேன் இல்லைன்னு சொல்லுவேன். 18 லட்சம் செலவு பண்ணி நான் கோயில் கட்டினேன், பக்தருங்க 180,000 ரூபாய் கொடுத்தாங்க. அவங்க கோயில் நான் கட்டும்போது நான் 18 லட்சம் என்னுடைய துட்டு, பக்தருங்கள ரூபா வந்து 180,000 ரூபாய். ஆனால் இதே 18 கோடி வச்சு நான் ராயப்பேட்டையில் நான் பிறந்த இடத்துல நான் என் ஒரு வீடு கட்டினாக்கோ இதே 22 குடும்பம் வந்து போகாது. அந்த இறைவன் எம்ஜிஆர்ன்ற பூவை நான் எடுத்ததாலனா இந்த யூடியூப் சேனல் கூட இன்றைக்கி வந்து என்கிட்ட வந்து ஒரு
ஒரு பேட்டி எடுக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் அதான் நம்பாமல் கெட்டவங்க நிறைய உண்டு, நம்பி கெட்டவர்கள், அதாவது கலைவனை நம்புவான் அவன் இன்றைக்கி கூட கட மாட்டான் அப்படின்றத என்றைக்கு சொன்னார், நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கார் பாருங்கள். அதுதான் இறைவன் எம்ஜிஆருடைய வாக்கு. ஒன்று ஒன்றும் அது ஒன்றும் சாதாரண விஷயங்கள், அதாவது வேட்டைக்காரன் சொல்கிறார் பாருங்கள், பிறர் தேவையறிந்து வாரி கொடுத்தவர்கள் தெய்வத்தின் பிள்ளை அல்லவா. இந்த கோவில் வந்து வரணுன்றது நான் எடுத்த முடிவு கிடையாது, என்னுடைய மனைவி சொன்னாங்களே தவிர எடுத்த முடிவு வந்து இயேசுவால் தான், அல்லாவால் தான், சிவனால் தான். ஏன்னா இவங்க மூணு பேர் கடவுள்கள், அவங்க நினச்சா அவங்க வந்து தூணில் இருக்கிறாங்க, துரும்பில் இருக்கிறாங்க. அவங்க நினச்சாங்கன்னா எங் நாங்கள் வந்து ஒரு சாதாரண தொழிலாளி, என்னுடைய மனைவி நகைங்களை வச்சு வச்சு இந்த கோயில் கட்டுறாங்க, எனக்கு ஒரு சின்ன ஒரு அசம்பாவிதமோ, எனக்கு ஒரு சின்ன அசம்பாவிதம் இந்த மூணு கடவுளை செய்திருந்தாங்கன்னா இந்த கோயிலே வந்திருக்காரு. ஏன்னா என்னுடைய மனைவி என்ன தான் பார்ப்பாங்க, எனக்கு ஒரு 5 லட்சம் ரூபா செலவு வச்சிட்டாங்கன்னு வைங்க, இந்த மூணு கடவுள் சேர்ந்து இந்த கோயில் நிற்கிட்டு இருக்கோம், வந்திருக்காரு. கோயில் வரணுன்றது அந்த மூணு கடவுள்கள் எடுத்த முடிவு. என்ன ஒன்று என்னை எங்களை யூஸ் பண்ணிக்கிறான், கலைவாணன் சாந்தி, அதுக்கு வந்து அதாவது அதுக்கு கூட எப்படி எதுக்காக அப்படி எடுத்தாங்கன்னு எனக்கு ஒரு சமயம் தோணுதுன்னா, இவர் வந்து ஒரு கட்சி தலைவர், ஒரு கட்சி தலைவருக்கு ஒரு பப்ளிக் வந்து கோயில் கட்டணும். அதாவது நான் இன்றைக்கு வரைக்கும் அதிமுக உறுப்பினர் கிடையாது, அதாவது ஒரு அதிமுக தலைவருக்கு ஒரு பப்ளிக் வந்து கோயில் கட்டணுன்றது அவர் இவங்க கடவுளுங்க எடுத்த முடிவு. அதனால தான் என்னையும் அதிமுகவில் சேர்க்கலை, என்னையும் அந்த ஈடுபாடு கொண்டாடலை. இப்போ 18 வயசில் நான் அவர் கூட போயிருக்கலாம், என்ன அரசியல்வாதியாக இருக்கலாம், அவருக்கு தொண்டு செய்திருக்கலாம், ஆனால் அந்த மைண்டெல்லாம் எனக்கு வரலை, வர வைக்கலை. ஏன் வர வைக்கலைன்னா கடவுளுங்களுக்கு தெரியும் இவன் இவன் மூலிமா கோயில் ஒன்று வரணும், அந்த கோயில் வந்து பப்ளிக் கட்டினதாக இருக்கணும். அதாவது ஒரு கட்சி தலைவன் இந்த அந்த அளவுக்கு வாழறான், ஒரு கட்சி தலைவனுடைய வாழ்க்கை தான் அதுக்கு காரணம், அவர் செய்த தர்மம் தான் காரணம், அந்த கட்சி தலைவனுடைய நடத்தை தான் காரணம். அதாவது சாதாரணமான விஷயம் இல்லை, ஒரு தொழில் செய்கிறார், இறைவன் எம்ஜிஆர் செய்த ஒரு சினிமா தொழில், அந்த சினிமா தொழில் மூலிமா என்னை வந்து இந்த அளவுக்கு உயர்த்தினார். அதாவது ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதன்றாங்க. இப்போ என்ன மாதிரி இந்த தமிழ்நாட்டில் எவ்வளவு, தமிழ்நாட்டில் உலகம் ஃபுல்லாக எவ்வளவு பேர் உயர்ந்திருப்பாங்க அவருடைய சினிமாவால். எனக்கு தெரிஞ்சு பேராசிரியர், எனக்கு தெரிஞ்சு பெருமாள், எனக்கு தெரிஞ்சு இவங்கெல்லாம் பாருங்கள், அவரால் ஹயாத்து போஸ்ட் ஆஃபீஸ் பார்க்கும், இப்படி நிறைய பக்தருங்க இருக்காங்க, விஞ்ஞானியான இளங்கோ, இந்த மாதிரி பக்தர்கள்லாம் இருக்காங்க பாருங்கள். அவங்களெல்லாம் கேட்டிங்கன்னா இறைவன் எம்ஜிஆர் படம் பார்த்து 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 நாங்கள் இப்படி இருக்கிறோம்னு சொன்னாங்க. ஆனால் அதுலேயும் கெட்டவங்க இருக்காங்க இல்லைன்னு சொல்ல வைங்க, ஆனால் இருந்தாலும் அவரால் முடிஞ்சது. இப்போ 100,000 பேர் அவர் படத்தை பார்க்குறாங்கன்னா அதில் 1000 பேர் திருத்தினார்னா அது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்களா. ஒரு தொழில் மூலிமா ஒருத்தரை உயர்த்துறது எவ்வளோ பெரிய, ஒருத்தரை உயர்த்துறது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது. இது வரைக்கும் எந்த கடவுளும் செய்திருக்க மாட்டாங்க அந்த மாதிரி வேலையை, அதை செய்தது இறைவன் எம்ஜிஆர் தான். அதனால தான் அவருக்கு இந்த கோயிலே வந்திருக்குது. மற்றபடி இல்லைன்னா கோயில் வர்றதுன்றது சாதாரணமான விஷயமே கிடையாது. அதுவும் ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கு கோயில் வர்றதே பெரிய, அதுவும் ஒரு நடிகரை வந்து ஒருத்தர் கடவுள் ஆகிறது. ஏன்னா நான் வந்து ஒரு நாளைக்கு 3 தடவை அவர் சினிமா பார்ப்பேன், ஒரு நாளைக்கு 3 சினிமா பார்ப்பேன், 3 தடவை பார்ப்பேன். என்னுடைய மனைவி வந்து அந்த படத்தெல்லாம் பார்த்துனே இருக்கிறாங்க, ஆனால் இருந்தாலும் அவருக்கு கோயில் கட்டுறாங்க. அப்போ எவ்வளவு பெரிய விஷயம், அதாவது இதெல்லாம் மிஞ்சி போய் அவர் செய்த தர்மம் தலைக்காகுது. இல்லை இவர் என்ன தான் அவர் நடிகைங்க கூட கட்டி பிடிச்சி ஆடினாலும் என்ன தான் பண்ணாலும், ஆனால் அவர் செய்த தர்மம் வந்து அது எல்லாத்தையுமே மீறி அவர் தர்மம் தலைக்காக்கும். அதான் இப்போ நான் வந்து இப்போ என் மனைவி இறந்து 7 வருஷம் ஆச்சு, இந்த கோயில் கட்டி 13 வருஷம் ஆச்சு, 6 வருஷம் அவங்க தான் மெயின், அவங்க தான் பெருக்குவாங்க, அவங்க தான் துடைப்பாங்க, அவங்க தான் பூஜை பண்ணுவாங்க, அவங்க தான் பூ கட்டி போடுவாங்க, எல்லாமே அவங்க தான் பண்ணுவாங்க, நானே சும்மா வந்துட்டு பா அப்படி தான் இருப்பேன். ஆனால் இன்றைக்கி அவங்களுக்கு அப்புறம் எல்லாமே நான் தான் செய்வேன். இன்றைக்கி நான் தான் இந்த கோயிலை நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணி என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்ன அளவுக்கு பண்ணணுமோ அதை பண்ணிடுறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு 12வது வருஷம் இந்த கோபுரமும் கட்டியிருக்காரு. அதாவது 12வது வருஷம் ஒரு கும்பாபிஷேகம் பண்ணணும், சரி பண்ணுறது பண்ணுறோம், ஒரு கோபுரம் கட்டிட்டு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு முயற்சி எடுத்தேன். நான் ஒரு முயற்சி எடுத்து அதுக்கு இந்த கோபுரம் கட்டுறதுக்கு பண்ண பாருங்கள், 7.5 லட்சம் ரூபா ஆச்சு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, 7.5 லட்சம் ரூபாவும் இறைவன் எம்ஜிஆர் பக்தர்கள் கொடுத்தது. அதுக்கு முக்கியமான காரணம் ஐயா இறைவன் எம்ஜிஆருடைய இறை தூதர் சைதை துரைசாமி தான். அவரை எதுக்கு நான் இறை தூதர் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அதாவது நான் போய் இந்த கோபுரம் கட்டும்போது பாதியில் சொல்கிறேன், ஐயா இந்த மாதிரி கோபுரம் கட்டியிருக்கு, இந்த மாதிரி ரூபா ரொம்ப கம்மியாக இருக்குது, என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னவுனே இறைவன் எம்ஜிஆருக்காக இறை தூது போகிறார். இறை தூது யார்கிட்ட போகிறாரு, ஐஸ்வரி கணேஷ்கிட்ட போகிறார். அப்போ நான் யாரை கேட்குறது, நீங்கள் ஐஸ்வரி கணேஷ் சார்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்கன்னு. உடனே ஐஸ்வரி கணேஷ் சார்கிட்ட சொல்கிறார்,
அவர் தூது போனவுடனே அவர் உடனே நான் 2 லட்சம் தரேன்னு சொல்லிட்டு ஐஸ்வரி கணேஷ் சார் லண்டன் போகிறவர் அந்த 2 லட்சத்தை போட்டுட்டு போகிறார். உடனே ஏசி சண்முகத்துக்கிட்ட சொல்கிறார், ஏசி சண்முகத்துக்கிட்ட இறை தூதர், இறை தூதர் சைலை துரைசாமி ஐயா, இறை தூதர்ந்த பட்டம் சும்மா ஒன்று கொடுக்கல அவருக்கு, நான் இறைவனுக்காக தூது போகிறாரு ஏசி சண்முகத்துக்கிட்ட. இந்த மாதிரி கலைவாணன்றவர் திருநின்ற ஊரில் கோயில் கட்டியிருக்காரு, அவர் ஒரு கோபுரம் கட்டுறாரு, உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோன்னா உடனே அவர் 1 லட்சம் கொடுக்குறாரு. இறைவன் எம்ஜிஆர் பக்தர் ஜீவானந்தன் சொல்லிட்டு மதுரையிலேருந்து கேள்விப்பட்டுட்டு இந்த கோபுரம் கட்டத்தை கேள்விப்பட்டுட்டு அவராக முன் வந்து நான் உடனே 1 லட்சம் கொடுக்குறேன்னு கொடுத்தாங்க. அது இல்லாத மற்ற இன்னும் இந்த ஐபிஎஸ் சுனில்குமார்னு ஒருத்தர் 25,000, இப்படி எல்லா பக்தர்களும் சேர்ந்து 7.5 லட்சம் ரூபா கொடுத்தாங்க பாருங்க. 7.5 லட்சம் ரூபா கொடுத்து இந்த கோபுரம் வந்து இப்போ இன்றைக்கி வந்து நிற்குது. இது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. நீ ஒரு நடிகனுக்கு கோயில் கட்டிட்டு என்னடா குத்து கேட்குறான்னு சொல்லிட்டு இது அதை அதை விட இன்னொன்று கேளுங்க, நான் இது வரைக்கும் யார்கிட்டேயும் போய் ஒரு வாசப்படியில் நின்று துட்டு கேட்டே வாங்கலை, எல்லாமே செல்லில், எல்லாமே என்னை அலைய விடாத எல்லாமே செல்லிலேயே ரூபா அமைச்சாங்க. அதுக்கு காரணம், முழுமையான காரணம் சைதை துரைசாமி ஐயா தான். அவர் இந்த 3 லட்சம் ரூபா கொடுத்து அந்த மூலவர், இந்த மூலவரை வந்து 3 லட்சம் ரூபா கொடுத்து மகாபலிபுரத்துலேருந்து கருங்கல்ல செய்து, கருங்கல்ல வச்சா நம்மளுக்கு மூலவர் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செய்து கொடுக்குறார். இப்படியெல்லாம் இதெல்லாம் படிப்படியாக வருது பாருங்கள். இது வந்து இப்போது நான் இது வந்து அவர் கடவுள் இல்லை அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் நின்று போயிருக்கும், நின்றுடும், நிறுத்த முடியும், கடவுளுங்களால் நிறுத்த முடியும். ஆனால் கடவுளுங்க நினைக்கிறது அவர் செய்த தர்மத்துக்கு இவருக்கு கோயில் வரணும், இந்த கோயில் மேலும் மேலும் வளரணும் அப்படின்றது இந்த கடவுளுங்க எடுத்த முடிவு. அதுக்கு தான் எங்களை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இதுதான் என்னுடைய விஷயம், இந்த கோயில் வந்த வரலாறாக இது தான். ஓகேங்க, நன்றி, நன்றி, வணக்கங்க, நன்றி, வணக்கம். எம்ஜிஆர் ஐயாவோட மூலவர் இது தான். ஸோ அதுக்கு பின்புறமே பார்த்திங்கன்னா திருவுருவ சிலை இருக்குது. ஐயா இப்போ வந்து கலைவாணன் ஐயா வந்து இப்போ பூஜை பண்ண போகிறாரு. என்ன மந்திரங்கள் சொல்கிறாருன்னு நீங்களே பாருங்கள். புரட்சியின் தலைவா, உன் மனத்தின் முதல்வா, ஏழு உலகத்தின் இறைவா, ஏழைகளின் முதல்வா, செஞ்சி ராமச்சந்திரமூர்த்தியே. இக்கோயிலுக்கான வரலாறு முழுமையாக நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ ரொம்ப மகிழ்ச்சி. இது போல் வீடியோ தொடர்ந்து நம்ம சேனலில் வரப்போகுது, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இக்கோயில் வந்து மார்னிங்கும் ஈவினிங்கும் வந்து தினமும் ஐயா வந்து பூஜை பண்ணுறாராம். இக்கோயிலுக்கான லொக்கேஷன் வந்து முன்னாடியே சொல்லிட்டேன், இருந்தாலும் நான் மறுபடியும் நான் சொல்கிறேன். திருநெந்தியூர் அடுத்து நத்தம்பேட்டில் தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுக்கான லொக்கேஷனை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.